எல்லாருக்கும் வணக்கம். வேங்க திரைப்படத்தோட திரையும் சொன்னோம், நேராக உள்ள போயிருவோம். எதுக்கு வெட்டி கதை? வேங்கை மாப்பிள்ளைக்கு எடுத்தது தனுஷ் நடிக்கிற படம், சிங்கத்துக்கு அப்புறம் ஹரி இயக்கியிருக்கிற படம், விஜயா ப்ரொடக்ஷன்ஸ், பிரகாஷ்ராஜ், ராஜ்கிரண், தனுஷ், தமன்னா, நிறைய பேர் சொல்லிகிட்டே போகலாம், எல்லோரும் நடிச்சிருக்காங்க. ஒரு ஹரி படத்துக்கான என்னென்ன சாயல்கள், என்னென்ன அக்மார் முத்திரை இருக்குமோ அது எல்லாத்தையும் இந்த படத்துலேயும் இருந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். வழக்கம் போலவே படம் ஆரம்பிக்கிறப்ப வந்து நல்லவன் யார், கெட்டவன் யார், இதெல்லாம் வந்து பக்காவாக டிஃபைன் பண்ணப்பட்டுருது. கடைசி இறுதி கட்டம் உங்களுக்கே தெரியும், ரெண்டு பேருக்கு இடையில் நடக்கிற மோதல். கடைசியில் வந்து நல்லவன் ஜெயிக்கிறான். ரொம்ப சிம்பிளான ஹாப்பி எண்டிங் கமர்ஷியல் படம். ஆனால் சிலதை வந்து நாம் குறிப்பிட்டே ஆகணும். இந்த படத்தை பற்றி, இந்த படத்தை வந்து எடை போடும்போது குறிப்பிட்டாகணும். மற்ற படங்களுக்கு, மற்ற ஹரி படங்களுக்கும் இந்த படத்துக்கு என்ன ஒரு பெரிய வித்தியாசம்னா, அதாவது கெட்ட விதத்தில் வன்முறை ஓவர், கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000 வெட்டுகள், அறுவல் வீச்சுகள் இந்த படத்துக்குள்ளே இருந்தாலும் இருக்கலாம். எப்போ பார்த்தாலும் அறுவலை தூக்கிட்டு வெட்டுறதே தான் வேலை. கத்தல் இல்லை, இந்த வழக்கமான சும்மோவில் போய் அந்த கத்துறதெல்லாம் இல்லை. ஆனால் எப்போ பார்த்தாலும் அறுவாள் எடுத்துகிட்டு, ஒரு ஜோக்கு கூட அறுவாள் எடுத்துகிட்டு வண்டி வண்டியாக வர்றாங்க. அதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் எரிச்சல் விட்டுது. அதுவும் திருச்சி நடுரோட்டில் வந்து ஒரு 10 பேர் சேர்ந்து ஒருத்தனை வெட்டுறது, இதெல்லாம் நடக்கலாம், ஓகே. ஆனால் இது நம்ம இப்படி இதுதான் காட்டி படம் ஓட்டணும் அப்படிங்கிறது வந்து அவசியமே இல்லை. ஹரி அவர்களே, வன்முறையை வந்து மக்கள் வந்து வன்முறை வந்து தினதினம் அவங்கவுங்க லைஃப்பில் பார்க்குறாங்க. ஸோ ஒரு தேட்டருக்கு வரும்போது ஏதோ புதுசாக எதிர்பார்ப்பாங்க. அதுபோல் நம்ம இப்போ ஒரு டாக்குமெண்ட்ரி படமோ இல்லை வந்து ஒரு ஆர்ட் ஃபிலிமோ எடுக்கிறோம்னா அதில் வன்முறை இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. நம்ம பணத்துக்காண்டியே எடுக்கிறோம் படத்தை, அது வந்து 100%. பணத்துக்காண்டி எடுக்கும்போது வந்து வன்முறையெல்லாம் அவாய்ட் பண்ணி வேறு ஏதாவது ஒரு எலிமெண்ட்டு நம்ம உள்ளே கூட்டலாமே. வன்முறையே வேறு மாதிரி கொஞ்சம் டீசெண்டாக சொல்லாமல், அதாவது ஒரு சாரார் அப்படின்னா சிவகங்கை அந்த பக்கம் காட்டுறேன், அந்த பக்கம் இருக்கிற எல்லா மக்களுமே நம்ம அறுவாள் எடுத்து சுற்றுற மாதிரி தான் நீங்கள் காட்டுறீங்க. அது ரொம்ப தப்பு. எல்லாருமே அறுவாள் எடுத்ததில்லை. இன்றைக்கெல்லாம் அறுவாள் எடுத்து சுற்றுறதுக்கு அவனுக்கு நேரம் இல்லை. இப்போ விற்கிற விலைவாசிக்கு வந்து அவனுக்கு வந்து அறுவாளை தூக்கிறத தவிர நிறைய விஷயம் இருக்குது. ஏன்னா குடும்பத்தை காப்பாற்றோம்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் உழைச்சாகணும். அப்படி இருக்கிறப்ப வந்து அந்த பழைய நம்ம நீங்களே சில இந்த படத்துலேயே வந்து சில டைலாக் சொல்லியிருக்கார் ஹரி, இது பழைய மாதிரிலாம் இல்லை, இந்த இதாக இப்போல்லாம் வந்து கம்யூனிகேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டு, செல்ஃபோனில் டக்கு டக்குன்னு எல்லாம் போயிடுது அப்படின்ட்டு. ஆக உங்களுக்கே தெரியுது எல்லாம் முன்னாடி போயிட்டுருக்குதுன்னு. அப்படி போயிட்டுருக்கிறப்ப பின்னாடி இந்த அறுவாள் கலாச்சாரத்தை வந்து திருப்பியும் உள்ளே கொண்டு வந்து தமிழ் பழ சினிமா வந்து பின்னாடி ஒரு ஸ்டெப் கொண்டு போயிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். அது ரொம்ப தவறு. இன்னொன்று என்னென்னா, இந்த படத்தில் கஞ்சா கருப்போட காமெடி, அவர் காமெடின்னு என்ன பண்ணியிருக்காருன்னு அவருக்கும் தெரியல, ரசிகர்களுக்கும் புரியல. எப்படி சிரிக்கிறதா வேண்டாமாங்கிறதே வந்து யோசிச்சு சிரிக்க வேண்டியதாக இருந்தது. கஞ்சா கருப்பு வந்து, கஞ்சா கருப்பு உங்களுக்கு நான் வந்து ஒரு ரசிகனாக சொல்கிறேன், நான் ரிவ்யூரை சொல்ல. என்னென்னா சினிமாவில் ஒட்டிக்கிட்டு அண்ணன் அப்படின்ட்டு கூட கும்பிட போட்டு இருந்தோம்னா நிச்சயமாக சான்ஸ் தருவாங்க, எல்லாருமே தருவாங்க. ஏன்னா 20 கோடி பாட்டம் எடுக்கிறப்போ உங்களுக்கு ஒரு 10 லட்சமோ 15 லட்சமோ சம்பளம் தரதில் உங்களுக்கு ஒன்றும் ஆயிரப்போகிறதில்ல, நிச்சயமாக தருவாங்க. ஆனால் இது எவ்வளோ தூரம் கண்டினியூ ஆகுங்கிறது வந்து உங்களுக்கு நிச்சயமாக தெரியாது. இப்போ வடிவேல் மாதிரி, கவுண்டமணி மாதிரி, விவேக் மாதிரி, அவங்கவுங்க ஏன்னா அவங்கவுங்க பீக்கில் இருக்கும்போது அவங்களோட க்ரியேட்டிவிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கும். இப்படியெல்லாம் யோசிக்கலாமா அப்படிங்கிறது கூட யோசிக்க தோணும். அந்த ட்ரெண்ட் செட்டெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஏன் சந்தானம் கூட பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட், அவங்களுக்குன்னு ஒரு ட்ரெண்ட் இருக்கும். அது நீங்கள் தப்பாக நினச்சிக்க வேண்டாம், அது வந்து உங்களுக்கு மிஸ்ஸிங், அது வந்து இல்லை, இப்போதைக்கு இல்லை. அது நீங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் வந்து உள்ளேருந்தது வெளியே வரும். புதுசாக யோசிங்க, காமெடி ட்ராக்னால் வந்து விளையாட்டு கிடையாது. ஒரு படத்துக்கான வெயிட்டு வந்து காமெடி ட்ராக் உண்டு. அந்த காமெடி ட்ராக் நல்லா அமைஞ்சுன்னா யாருக்கு தெரியும், டப்பா படம் கூட நல்லா ஓடும். இடையிலலாம் சில படங்கள்லாம் வந்து வரிசைய படங்கள் வந்து வடிவேலுக்காண்டியே ஓடின படமெல்லாம் உண்டு. காமெடியோட வெயிட் அப்படி.
அதை நீங்கள் மாற்றிக்குவீங்களாங்க. தமன்னா, தமன்னா ஒரு அழகு புதுமை, கமர்ஷியல் படத்தில் ஒரு ஹீரோயினுக்கு என்ன வேலையோ அதை பண்ணுறாங்க. இன்னும் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் அப்படி இப்படி அந்த கடைசி பாதியில் வந்து சில ரோல் பண்ணியிருக்காங்க. பண்ணாலும் அது இன்னமும் மனசு துடுற மாதிரியெல்லாம் ஒன்றுமே இல்லை, மேலாப்பில் இருக்குது. கொஞ்சம் அவங்களுக்கு அந்த பிட்டு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணியிருக்காரு ஹரி, அதை வேணால் சொல்லலாம். எதுவுமே நம்ப முடியாது, லாஜிக்கை வந்து லாஜிக்கை மறந்துடணும் இந்த படத்தில். லாஜிக்கெல்லாம் பார்த்தோம்னா நம்ம சிரிச்சிடணும், ஏன்னா சில இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா சிரிப்பு தான் வந்துடும். அப்பாக்காண்டி என்ன வேணால் பண்ண துடிக்கிற ஒரு பையனாக தனுஷ் இருக்கார். தனுஷனுடைய ஆக்டிங் வந்து சில இதெல்லாம் வந்து ரொம்ப பளிச்சுன்னு தெரியுது. கடைசியில் ஒரு ஜெயிலுக்கு போகும்போது அவங்க அம்மா வந்து பார்ப்பார், கடைசியில் வந்து அவங்க அப்பாவை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறக்கு போகும்போது சொல்லுவார், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு அவங்க அம்மாவை பார்த்துட்டு அழுவாத அப்படின்னு சொல்லுவார். அப்போ வந்து நிஜமாக ஒரு பையன் உருவசி தான் அவங்க அம்மா, எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவார். ரொம்ப மெச்சூர், நிறையா தனுஷ் வந்து கற்றுக்கிட்டார்னு நினைக்கிறேன். கண் ஆகட்டும், அந்த கோவப்படுறதாகட்டும், அதெல்லாம் வந்து அந்த அதாவது பெரிய பாடி மஸ்குலீனாக இருக்கிறவங்களே வந்து அது காட்ட முடியாது. ஆள் மெலிஞ்சு புழுன்னு இருக்கார் தனுஷ், அந்த மூஞ்சிலே எல்லாம் கொண்டு வரணுங்கிறது பெரிய விஷயம், நல்லா பண்ணுறார். தேவி ஸ்ரீ பிரசாத் இதுக்கு இசையமைச்சிருக்காரு, விடி விஜயன் எடிட்டிங் பண்ணியிருக்காரு, சினிமோட்டோகிராஃபி மற்ற பண்ணியிருக்காரு. இப்போ சினிமோட்டோகிராஃபி சத்தியமாக சொல்லிக்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை, கமர்ஷியல் படத்துக்கான சினிமோட்டோகிராஃபி. வேறு எந்த நீங்கள் ஸ்பெஷலாக இந்த சீன் சூப்பர், இந்த லைட்டிங் சூப்பர் அப்படின்லாம் நீங்கள் பிரித்து சொல்லிட முடியாது. தேவி ஸ்ரீ பிரசாத் வந்து இந்த இசை வந்து இது வந்து மற்ற படங்கள்லேருந்து அந்த இசையை பிரித்து பார்க்குறது, அந்த தனியாக பார்க்குறதே வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரே மாதிரி மெட்டுக்கள் கிட்டுக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பேட்டர்ன் வந்து ஒரே மாதிரியே இருக்குது. தேவி பிரசாத் மாற்றுங்க, தேவி ஸ்ரீ பிரசாத் நாங்கள் ஒரு அஞ்சு பாட்டுனா அஞ்சு பாட்டு உங்கள்கிட்ட வந்து நல்லா எதிர்பார்க்குறோம், நல்லா தந்தீங்கன்னா நிம்மதியாக உட்காந்து பாட்டு கேட்போம். இது என்னடானா நல்லா தான் இருக்குது, ஆனால் சும்மா ரெகுலராக இருந்திருந்து என்ன பண்ணுறது, மியூசிக்னாலே க்ரியேட்டிவிட்டி தானே, ஸோ க்ரியேட்டிவாக ஏதாவது பண்ண முயற்சி பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பாதியே முழு படம் மாதிரி தெரியுது, இன்டர்வல் வரப்போ படம் முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. ரெண்டாம் பாதி அதுக்கப்புறம் ஒரு பெரிய எபிக் பார்த்த மாதிரி இருக்குது, ஒரு ரெண்டு பார்ட்டு பார்த்த மாதிரி இருக்குது. அதுதான் படத்தினுடைய பெரிய மைனஸ். படத்தினுடைய ப்ளஸ் நிச்சயமாக தனுஷ் தான். படத்தினுடைய இன்னொரு ப்ளஸ் என்னென்னா ரேசி, அதாவது டக்கு டக்கு டக்குன்னு மாற்றி மாற்றி சீன் வரங்காட்டிக்கு ஒரு நார்மல் ஃபேமிலி ஆடியன்ஸ், பெரிய அறிவில்லாத சினிமா ரொம்ப நுட்பமாக பார்க்க தெரியாது ஒரு ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு ஜாலியாக இருக்கலாம். ஏன்னா மாற்றி மாற்றி சீன் வருது, ரிவெஞ்சு அது இது அப்படின்ட்டு. பிரகாஷ் ராஜ் இதில் ஒரு ரோல் பண்ணியிருக்கார். பிரகாஷ் ராஜ் வந்து ரெகுலராக பண்ணிக்கிட்டே போகிறார், பிரகாஷ் ராஜ்னாலே மீசை வச்சுட்டு வருவார் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பிரகாஷ் ராஜ், பிரகாஷ் ராஜுக்கு அது தெரியும், அவர் மாத்திரம்னா மாற்றிக்குவார், அது டேரக்டரை பொறுத்து தான். பிரகாஷ் ராஜ் டேரக்டர் நல்லாயிருந்தால் அவர் எந்த பீக்கு வேணால் போவார், அதுங்காட்டிக்கு அங்கே சொல்கிற மாதிரி இல்லை. மற்றபடி அந்த பெண் கேரக்டர்கள் இப்போது தனுஷ் தங்கச்சியாக ஒருத்தங்க பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் யாரையுமே சொல்லிக்கிற மாதிரி இல்லை. சும்மா படத்தில் இதில் ஒரு காமெடி என்னன்னா ராஜ்கிரனுக்கு பின்னாடி பயில்வான் ரங்கசாமி, தெரியும் பழைய பயில்வான்னு வருவார்ல, கவுண்டமணி கூட கூட ஒரு காமெடியில் வருவார்ல, மே ஆசாரியாக இருப்பார் கவுண்டமணி, அந்த பயில்வான் ஞாபகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அந்த பயில்வான் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கார் அவர். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அருவால் எடுத்துகிட்டு வெட்ட போகிற சீன் பார்த்தீங்கன்னா வெட்ட போகிற அது வந்து நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலான்னா பின்னாடி பயில்வான் ரங்கசாமி கையை வந்து அப்படியே எப்படி திருகி விடுவார், அவர் 20 வருஷமாக அந்த ரியாக்ஷன் மாற்றாமே இருக்கார். நிறைய பண்ணலாம், மாற்றி பண்ணலாம், அதெல்லாம் பார்த்தா ரொம்ப குழந்தைத்தனமாக இருக்குது. இவ்வளோ பெரிய படத்துக்கு வந்து அது பார்க்குறப்ப அது பழைய படம் 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங். ராஜ்கிரண், ராஜ்கிரண் வந்து ரொம்ப மெச்சூர், கண்ண சீவுலும் சரி அப்படி இப்படி பண்ணுறதுலையும் சரி ரொம்ப மெச்சூர். ஆனால் எனக்கு பட்டது என்னென்னா ரொம்ப வயலன்ஸ் ரொம்ப இந்த படத்தில், காலேஜ் சரி எல்லாமே கும்பல் கும்பலாக அருவாள் எடுத்துகிட்டு அருவாள் எடுத்து இதெல்லாம் இப்போ நடக்கிறது இல்லைங்க. இப்போ வந்து கொலையே பண்ணாலும் மீறி போனால் 5-6 பேர் தான் பண்ணுறான், அதுபோக அது நடந்துட்டு போட்டுமே. சமுதாயத்துக்கு நம்ம சொல்ல வேண்டியது நிறைய இருக்குது ஹரி, நம்ம நீங்கள் சமுதாயத்துக்கு ஒரு ரெஸ்பான்சிபிள் டைரக்டர், உங்களை வந்துச்சு ஒருத்தன் போய் பார்க்குறான்னா என்ன, ஏதோ ஒரு நல்ல விஷயம் வெளியெடுத்துகிட்டு வர்றது தான்
போகிறான். இல்லாட்டி நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிள் டைரக்டர் நல்ல விஷயம் கொடுக்கறது தான், அதை விட்டு இந்த இதில் இவ்வளோ இவர் பெரிய ஆள் ஒரு அதாவது இப்போ ராஜ்கிரண் கேரக்டரே பார்த்திங்கன்னா கட்ட பஞ்சாயத்து செஞ்சு பஞ்சாயத்து செஞ்சு பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வருது. அவர் வந்து அது பெரிய ஆள் அப்படின்னு சொல்கிறீங்க, ரைட், அதெல்லாம் பெரிய ஆள் தான். பட் நிஜத்தில் அப்புறம் கவர்மெண்ட் எதுக்கு கட்ட பஞ்சாயத்தும் எல்லாமே செஞ்சுட்டு இருந்தால் கவர்மெண்ட் எதுக்கு, அது ரைட்ராங் நிறையா இருக்கும். ஆக நீங்கள் எப்படி அது ஒரு விதத்தில் எப்படி போட்டுற மாதிரி இருக்குதுன்னா, அப்படி பண்ணுறவங்களாம் பெரிய கிரேட்டான ஆள் அப்படிங்கிற மாதிரி அவரும் வெட்டியிருக்காரு குத்தியிருக்காரு. கொலை பண்ணுறதுங்கிறது வந்து நல்லவனும் கெட்டவனும் கொலை பண்ணுறதுங்கிறது தப்பு. அது தனுஷ் கூட கடைசியில் ரெண்டு மூணு கொலை பண்ணுறாருன்னு கொலை தான், அது நல்லவன் பண்ணாலும் சரி கெட்டவன் பண்ணாலும் சரி. ஸோ அதையெல்லாம் வந்து நீங்கள் வந்து நியாயப்படுத்துறதுங்கிறது வந்து கொஞ்சம் வருத்தம் அளிக்குது, அது நீங்கள் மாற்றிக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஆக இந்த படத்தினுடைய ரேட்டிங் 3 கொடுக்கலாம், 5. நல்ல தேசிய என்டர்டெயின்மெண்ட்டு, ஒரு சாதா ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இருக்கும். ஏன்னா ஓவர் வன்முறை அங்கங்கே எப்போ பார்த்தாலும் ரோல் எடுத்துகிட்டு சுற்றிட்டுருக்குறாங்க. பாடல்கள் பெரிய ஹிட் ஆகாதது ஒரு பெரிய மைனஸ், ஏன்னா அந்த நடுவில் ஒரு நல்ல பிரேக் ஒரு நல்ல விஷுவல்ஸ் பார்க்குறதுக்கான அந்த வாய்ப்பு கிடைக்கல. அதே மாதிரி காமெடியும் ஒரு பெரிய லெட் டவுன். நிறைய கஞ்சா கருப்பு வந்து இன்னும் நிறைய பண்ணணும், பண்ணால் தான் அந்த லெவலுக்கு வர முடியும். மொத்தத்தில் ஒரு பேக்கேஜாக பார்க்கும்போது பிரகாஷ் ராஜனுடைய ஆக்ஷன், தனுஷினுடைய அந்த ஆக்ஷன், தமன்னாவுடைய அழகு இதெல்லாம் அப்படி இப்படி சேர்த்து பார்க்கும்போது வந்து ஓகே, ஒரு தாட்டி பார்க்கலாம் போயிட்டு. அதுக்கு மேலே அந்த படத்தில் வந்து ஒன்றும் கிடையாதுங்க. போங்க, ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அந்த சனி ஞாயிறில் போய் தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.